நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி நெசவாளர் காலனி பகுதியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இளவட்டுக்கள் தூக்கும் நிகழ்ச்சி இரண்டாவது ஆண்டாக விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி நடந்த போட்டிகளை நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணித் தலைவர் சுரேஷ்பாபு, நாமக்கல் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் சுதாகர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் 20 மேற்பட்ட இளைஞர்கள் 86 கிலோ எடை கொண்ட இந்த கல்லை தோளுக்கு மேல் தூக்கி பின்பக்கமாக போடும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதில் ஒரு சில இளைஞர்களை வெற்றி பெற்றனர். அதிலும் அதிகப்படியான எண்ணிக்கையில் தூக்குபவர்களுக்கு பரிசு என அறிவிக்கப்பட்டிருந்ததால் மாறி மாறி தூக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். முதல் பரிசை வென்றவருக்கு 40-inch LED டிவி பரிசாக வழங்கப்பட்டது. மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. இங்கு கழிவுநீர் கால்வாய் அமைக்க பேரூராட்சி சார்பில் ரூபாய் 1.90 கோடி நிதி கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பணிகள் தொடங்காமல் காலதாமதம் செய்து வந்த நிலையில் பெத்தூர் பகுதியில் உள்ள 4, 8, 9 ஆகிய 3 வார்டுகளில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் தேங்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைக்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்து அங்கு வந்த வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் போலீசாருடன் பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறிய பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். காணும் பொங்கலை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் குமரியின் குற்றாலமான திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்திருந்தனர். இதனால் திருப்பரப்பு பகுதி ஏராளமான சுற்றுலா பயணிகளால் நிரம்பியது. இங்கு அருவியில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ந்தும் அருகிலுள்ள நீச்சல் குளம் மற்றும் அருவியின் மேற்பகுதியில் உள்ள சுற்றுலா படகு துறையிலும் சென்று படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் மாநகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பழனிசாமி தலைமையில் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி பி ஜெயராமன் வளர்மதி பாலம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வரும் காலம் அதிமுகவின் காலம், சத்துணவு தந்த நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ் 1000 ஆண்டுகள் ஆனாலும் மண்ணை விட்டு மறையாது என்ற உறுதிமொழி கொண்டார். இதைத் தொடர்ந்து மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா திருவுருவப்படத்திற்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் எம்ஜிஆர் மாவட்ட இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சு குணசேகரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். அதிமுக நிறுவனரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 107th பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் காஞ்சிபுரத்தில் பல்வேறு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கும் வாலஜாபாத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளும் தொண்டர்களும் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பகரை அருவியில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுண்டு. இந்நிலையில் தொடர் விடுமுறையால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கும்பகரை அருவியில் குளித்து வருகின்றனர். மேலும் இன்று காணும் பொங்கல் என்பதால் கும்பகரை அருவிக்கு காலை முதல் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். வ
வருகிற 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ஏபிசிசி கணேசன் தலைமையில் பொதுமக்களுக்கு அழைப்புதல் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை சங்கரமடம் அருகே உள்ள பாஜக நிர்வாகி இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அழைப்புதல் வழங்கும் நிகழ்வினை பாரதிய ஜனதா கட்சி தலைமை செயற்குழு உறுப்பினரும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையக்குழு உறுப்பினருமான டாக்டர் ஆர் ஜி ஆனந்த் அழைப்புதழை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த ரதத்தில் ஆஞ்சநேயர் வேடமணிந்து ஊர்வலமாக மேளதாளங்குடலுடன் சென்று அழைப்புதழை வழங்கி வருகிற 22ஆம் தேதி இல்லம் மற்றும் அலுவலகம் வர்த்தக கடைகளில் விளக்குகள் ஏற்றி ராமரை வணங்க கேட்டுக்கொண்டனர். இந்த ஊர்வலத்தில் நகர செயலாளர்கள் லட்சுமணன், சக்தி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.